ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தமிழ் லேயர் டெக். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து என்னதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் சேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லெட்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்து போகக்கூடியதுமே இருக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வேறு கலரில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அதோடு சேர்த்து ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்து வந்து நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துப்பேன். அதனோட பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் வந்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் வந்து லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலே வந்து கொடுத்துப்பேன். அதனோட பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலேக்கும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணி கொடுத்துப்பாங்க. அதே போல் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸோ இடது பக்கம் வந்து தள்ளக்கூடிய மாதிரி கொடுத்துப்பாங்க. ஸோ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டன்னா கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபாண்ட்ஸ் வந்துங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸை வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்கும் வந்து ஸோ ஒவ்வொரு கலர் வந்து கொடுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிலிட்டி வைக்கக்கூடியதை வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து இதில் வந்து செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்கொள்ளணும். ஜஸ்ட் நான் இப்போது வந்து செட்டிங்ஸில் வைக்கக்கூடியது வந்து நான் ஆன் பண்ணிக்கொள்வேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து நான் வந்து ஆன் பண்ணிக்கொள்வேன். ஸோ ஓகே, ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த அப்ளிகேஷனில் வந்து இந்த பட்டனை வந்து உங்களுக்கு வந்து ஆன் பண்ணலாம். ஸோ ஆன் பண்ணும்போது வந்து ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வச்சுக்கொள்ளலாம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து தேவையான டைப்பிங் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன மாதிரி போல்டில் வேணும், அதே போல் வந்து என்ன டிசைனில் வேணுமோ ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஜஸ்ட் இப்போது பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப்பிங் பண்ணக்கூடிய வந்து உங்களுக்கு வந்து அழகாக வேணும், அதே போல் வந்து கலரோடு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து டைப்பிங் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டைப்பிங் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஐக்கான் வந்து மேலே வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்போது வந்து நான் வாட்ஸ்அப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து பார்த்து இப்போது வந்து என்னுடைய அடுத்த வாட்ஸ்அப்புக்கு வந்து நான் வந்து டைப்பிங் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து ஹாய்ன்னு நான் டைப்பிங் பண்ணுறேன். டைப்பிங் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக்கில் தான் இருக்கும். ஸோ இது பிளாக்கில் இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலராக வந்து மாற்றிக்கொள்ளலாம். ஜஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடியதுமே விளங்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஹாய்ன்னு நீங்கள் டைப்பிங் பண்ணி ஜஸ்ட் ஒரு கெப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நான் மறுபடியும் வந்து டைப்பிங் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கெப் அதாவது ஸ்பேஸ் ஒன்று நீங்கள் விட்டுட்டிங்கன்னா போதும், அது வந்து கலர் மாறிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கலரில் வந்து உங்களுக்கு வந்து ஸோ டைப்பிங் வந்து பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மறுபடி வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இதில் வந்து நீங்கள் வந்து டைப்பிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து டைப்பிங் வளமையாக பண்ணக்கூடியமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் ஒன்று நீங்கள் விட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த டைப்பிங் வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சு கொள்ளக்கூடிய வைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான ஃபாண்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் ஊடாக வந்து கொடுத்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான ஃபாண்ட் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஃபாண்ட் வேணுமோ ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து வச்சுக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாண்ட் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸை வந்து வச்சுக்கொள்ளலாம். ஸோ சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கூடுதலாக வந்து சேட் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப கூடுதலாக வந்து பயனளிக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நல்ல தகவல் நல்ல பதிவோடு வந்து சந்திக்கின்றேன்.